ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா வைரஸ் இறந்து போகுது இல்ல கொரோனா வைரஸ் வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து there is no scientifically proven say that ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பொது வெளியில ஆவி பிடிக்கிறது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஐ திங்க் இந்த ரயில்வேஸ்ல அதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோன்ன கூட நான் உடனே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். உண்மை என்னன்னா ஓரளவுக்கு டாக்டர்ஸ் மத்தியில பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா மாடரேட்டா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் மார்டாலிட்டி கோவிட்னால ஏற்படக்கூடிய மார்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த ரெம்டெசிவிர் வந்து எந்த விதத்திலையும் இப்போ நீங்க ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா ரெம்டெசிவிர் மருந்தே இருக்காது. அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ல ரெம்டெசிவிரே இருக்காது. ஸோ பட் ஸ்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இதுலயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அப்ப டாக்டர்ஸ்க்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிளியர் கைட்லைன் தேவை. ரொம்ப கோவம் வருதுங்க சிலப்போ, ரொம்ப கோவம் வருது. இப்போ ரீசெண்டா வேற மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க, மாட்டு சாணத்தை மேல தடவிட்டு மாடை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, பால்ல குளிக்கிறாங்க. மனுஷனோட பைத்தியக்காரத்தனத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. 2 seconds நம்மளுடைய சுவாசத்தை இன்ஹேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாய் வழியா பர்ஸ் மாதிரி லிப்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 2 seconds இன்ஹேல் பண்றேன். இப்ப நிறைய பேருக்கு மைல்டு கோவிட் வந்து வீட்லயே ஐசோலேஷன் ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கிறவங்க கூட கான்ஸ்டன்டா அந்த இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது எப்படி வீட்டுக்கு ஒரு டிவின்னு இருந்தோ அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் கம்பல்சரியா வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த நோய் வராமல் தவிர்க்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய நம்ம ஒரு ஃபார்மசில போய் ஒரு மருந்து வாங்குறோம். அந்த மருந்து டப்பாக்குள்ள ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்ல வந்து குட்டி குட்டியா நிறைய எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அது அந்த மருந்து சாப்பிட்டா அதனால என்ன பக்க விளைவுகள் வரும், என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்றதெல்லாம் டீட்டெயிலா அந்த சீட்ல எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சாங்கன்னா பாதி பேர் எந்த மருந்துமே நம்ம சாப்பிட மாட்டோம். அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், பாதுகாப்போடு இருங்கள். கொரோனாவை நம்மால் வென்றுவிட முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். மேம் வணக்கம். வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா? எஸ், நாங்க ரொம்ப நலமா இருக்கோம், சேஃபா இருக்கோம். சோ இணையத்தின் வாயிலாக ஒரு நேர்காணல் ஒரு மருத்துவரோட ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் அப்படிங்கிறதுனால மேம் நிறைய முக்கியமான ஒரு சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள் அனைத்துமே சாதாரண எளிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் தான். அந்த அடிப்படையில முதல் கேள்வி அப்படிங்கிறது, சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியுடன் திமுக தலைமையிலான அரசாங்கம் பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து வந்தாங்க. அதுல ஒரு சின்ன விஷயமா நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது, பொது வெளியிலேயே ஆவி பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அதை வந்து திருத்தம் பண்ணி அதை சரி பண்ணி இப்போ அதை தடை பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த பொது வெளியில ஆவி பிடிக்கிற விஷயமும் அல்லது ஆவி பிடிச்சாலே வந்து கொரோனாவை வந்து கட்டுப்படுத்திடலாம், அதுல இருந்து நம்ம விடுபெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஒரு மருத்துவரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி மேம் பாக்குறீங்க? ஆவி பிடிக்கிறதுனால என்ன பலன் இருக்கு, என்ன பலவீனம்? ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன், அதாவது பாட்டி வைத்தியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கோல்டு இல்ல ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உடனே வந்து நல்லா ஆவி பிடிங்க, ஆவி பிடிச்சிங்கன்னா அது சரியா போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சி, ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்ல வந்து நான் வந்து நான் ஒரு அலோபதி டாக்டரா இருக்கிறதுனால அதை கம்ப்ளீட்டா வந்து அதை நெகேட் பண்ண மாட்டேன். அதுல உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் ஆவி பிடிக்கிறதுனால கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா நேசல் கன்ஜெஷன் இருக்கு, இல்ல நமக்கு வந்து நம்மளுடைய சுவாச பாதையெல்லாம் ஃபுல்லா கன்ஜஸ்டட் ஆயிருக்குன்னா ஆவி பிடிக்கிறதுனால அதுல ஒரு சின்ன பெனிஃபிட் என்னன்னா அந்த கன்ஜெஷன் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். சளி கிளி ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் இழகும். அதனால நாளை பின்ன நம்ம வந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ அது வெளியில வரும், அதை எக்ஸ்பெல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நேசல் கன்ஜெஷனை ஓரளவுக்கு ரிலீவ் பண்றதுக்கு இந்த ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது ஆனா ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா வைரஸ் இறந்து போகுது இல்ல கொரோனா வைரஸ் வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து தெர் இஸ் நோ சயின்டிபிகலி ப்ரூவன் இது டு சே தட் ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. மூலிகை எல்லாம் பயன்படுத்தி ஆவி பிடிக்கிறாங்க, அதை பயன்படுத்தாலுமே வராதா? இல்ல, என்ன என்ன தெர் இஸ் நோ சயின்டிபிக் ப்ரூஃப் தட் ஆவி பிடிச்சா வந்து கொரோனா வராதுன்னா கிடையாது. எனி வைரஸ் ஆர் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இட் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் இன்ஃபெக்ஷன். நம்ம உடம்பு
உடம்புக்குள்ள ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதோடைய காலம் அதோட லைஃப் சைக்கிள் வரைக்கும் அது நம்ம உடம்புக்குள்ள இருந்து அதோடைய மாற்றங்களை செஞ்சுட்டு தான் அது போகும். ஸோ நம்ம சொல்றோம் இல்லையா, சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கோல்டுக்கு வந்து இஃப் யூ டேக் மெடிசன் இட் வில் ஸ்டே ஃபார் ஒன் வீக், இஃப் யூ டோன்ட் டேக் மெடிசன் இட் வில் ஸ்டே ஃபார் செவன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும், எனி வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் இன்ஃபெக்ஷன். ஸோ ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா வைரஸ் செத்து போயிடும் அப்படிங்கறதெல்லாம் முழுசாவே ரொம்ப தவறான ஒரு விஷயம். நேசல் கன்ஜெஷனை ஓரளவுக்கு ரிலீவ் பண்ணும். இப்போ கொரோனா பேஷண்ட்ஸா இருக்கட்டும், கொரோனா பாசிட்டிவா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால மூக்கெல்லாம் நல்லா அடைச்சிட்டு இருக்கு, அந்த டைமுக்கு நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா ஒரு மூணு வேளை ஆவி பிடிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு ரிலீஃப், ஒரு டெம்பரரி ரிலீஃப் வந்து கொடுக்கும். அது மட்டும்தான். ரெண்டாவது நீங்க கேட்டது இந்த பொது வெளியில ஆவி பிடிக்கிறது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஐ திங்க் இந்த ரயில்வேஸ்ல அதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோன்ன கூட நான் உடனே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் பப்ளிக் ஸ்பேசஸ்ல வந்து ஒரே ஆவி பிடிக்கிற அந்த இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா இன்ஃபேக்ட் இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். அதை சரியா நம்ம சானிடைஸ் பண்ணாம ஒண்ணுக்கு மேற்பட்டோர் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. கொரோனா பரவறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஏன்னா அதை கரெக்டா நம்ம சானிடைஸ் பண்றோமா என்னன்னு தெரியாது. எவ்வளவு பேருக்கு அதுல பாசிட்டிவா இருக்கு, சிம்டம்ஸ் இருக்கவங்க எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால நோய் பரவறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க ஆவி பிடிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி பெனிஃபிஷியல். என்னன்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப், அந்த நேசல் கன்ஜெஷன்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர அதனால கொரோனா வராம இருக்கும் இல்ல அது கொரோனா வைரஸ் கொண்டுடும் இதெல்லாம் வந்து சுத்தம் ஆகாது இல்லையா. மேம் இப்போ இந்த ஆவி பிடிக்கிறதுல இன்னொரு துணை கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை இயல்பா ஆவி பிடிக்கிறவங்க அல்லது கொஞ்சம் மூக்கடைப்பு இருக்கிறவங்க பண்ணலாம், அல்லது அது அதிகமா பண்றதுனால எதுவும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? டெஃபினட்டா அதிகமா பண்ணீங்கன்னா அந்த மியூகோசால இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹீட் ஸ்டீமோட ஹீட் வந்து ரெண்டு விஷயம் முக்கியம். எந்த அளவுக்கு ஹீட் அந்த ஸ்டீமோட ஹீட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது, எவ்வளவு அடிக்கடி நம்ம பண்றோம் அப்படிங்கறதும் இருக்கு. ஸோ ஸ்டீம் அந்த ஹீட் வந்து இட் சுட் பி ரஃப்லி பிட்வீன் 60-70 degrees இருந்ததுன்னா ஓகே. இந்த 100 and odd மேல இருக்கிற ஸ்டீம், சில பேர் அந்த எலக்ட்ரானிக் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் அந்த இது இருக்கு இப்போ கிடைக்குது. ஸோ அதுலலாம் கொஞ்சம் ஹீட் ரொம்ப ஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஹீட் யூஸ் பண்ணோம்னா நேசல் பேசேஜில் இருக்கக்கூடிய அந்த எபிதீலியல் செல்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அதை எந்த டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 inches அவே இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக மூச்சு விட முடியும். ரொம்ப க்ளோஸாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா எக்ஸஸ் ஹீட் நம்ம சுவாச பாதைகளில் வந்து போகும்போது அது வந்து நமக்கு வந்து ரிலீஃபை விட இன்னும் இட் வில் ஒன்லி கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 inches கேப் இருக்கணும். அண்ட் அந்த அந்த நீராவியோட சூடு கூட ரொம்ப அந்த நார்மல் சூடு இருக்கணும், ரொம்ப அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் மினிமம் ஒரு 2-3 times a டே நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம் நேசல் கண்டிஷன் இருந்தால். இல்லைன்னா அது அவசியமே இல்லை. மேம் இப்போ இந்த ஆவி பிடிக்கிறத பத்தி ஒரு தெளிவான பார்வையை சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து தான் நான் ரொம்ப சமூகத்துல பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், பேசப்பட்டு கொண்டு கூட விஷயம் வந்து ரெம்டெசிவர் தான். ரெம்டெசிவர் வந்து ஒரு பக்கம் அத்தியாவசிய மருந்து எல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கட்டாயம்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரும் வருது. ஆனா சாதாரண குறிப்பிட்ட இடங்களை கிடைச்சது வந்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் கிடைக்கும் வசதியை செய்து தருகிறது அரசாங்கம் அப்படின்னா, உண்மையிலேயே ரெம்டெசிவருங்கிறது தேவையா தேவையில்லையா? அது அதுல ஒரு முரணான கருத்து இருந்துகிட்டே இருக்கு. ரெம்டெசிவிர பத்தி முரணான கருத்து வந்து ஆரம்பத்திலேருந்து இருந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து WHO வந்து ரெம்டெசிவிர வந்து அப்ரூவ் பண்ணாங்க, அப்புறம் இப்ப வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து ரெம்டெசிவிர வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சி, ரெம்டெசிவிர் இஸ் அன் ஆன்டி வைரல் ட்ரக், இட்ஸ் அ பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி வைரல் ட்ரக். இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிவியரா இருக்கக்கூடிய பேஷன்ஸ்லயோ இல்ல ரொம்ப மைல்டா கொரோனா இருக்கக்கூடிய பேஷன்ஸ்லயோ இதுக்கு பெரிய பாதி இது வந்து பெரிய பெனிஃபிஷியலா இருக்கிறதா தெரியல. பட் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வித்இன் த ஃபர்ஸ்ட் 1 week ஆஃப் இன்ஃபெக்ஷன், வித்இன் த ஃபர்ஸ்ட் 1 weekல நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் அதுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. அதுவும் ரொம்ப கொஞ்சம் மாடரேட்டா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப சிவியர் ஆகாம அது தவிர்க்குது, ஹாஸ்பிட்டல் ஸ்டேயை குறைக்குது அப்படிங்கிறது தான். ஆக்சிஜன் தட் இஸ் ரொம்ப மாடரேட் இது இருக்கு, அவங்களுக்கு ஆக்சிஜனேஷன் குறைஞ்சிடுச்சு, அவங்க ஆக்சிஜன் எடுத்துட்டு இருக்காங்க, பட் ஆனா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு அவங்களோட இன்ஃபெக்ஷன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெம்டெசிவிர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்றாங்க. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இந்த ரெம்டெசிவிர்னால எந்த பயனும் இல்லை, அது சும்மா ஒரு மேஜிக் ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க, அதனால எதுவுமே பயன் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா ஓரளவுக்கு டாக்டர்ஸ் மத்தியில பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா,
மாடரேட்டா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் மார்டாலிட்டி, அந்த கோவிட்னால ஏற்படக்கூடிய மார்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த ரெம்டெசிவிர் வந்து எந்த விதத்திலையும் உதவி பண்றது இல்லை அப்படின்னு ஸ்டடிஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் சி அகெயின், இது வந்து ஒரு நிறைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு மேஜிக் ட்ரக்ன்னு நினைக்கிறாங்க. அது வந்து அகெயின் போதிய விழிப்புணர்வு இல்லாதது ஒரு காரணம். அரசாங்கம் வந்து கொஞ்சம் லேட்டா இப்போ அதை வந்து கொஞ்சம் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆரம்பத்துல பாவம் எல்லாருக்குமே, சி டாக்டர்ஸுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மேல இப்போ வந்து அவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்களோட பேர்டன் வந்து தேர் இட் இஸ் என்ன சொல்றது இம்மெஷரபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு ஓகே, இது கொரோனாவுக்கு வந்து நோ ப்ரூவன் ட்ரக் டு ட்ரீட் கொரோனா அப்படின்னு இருக்கும்பொழுது, சரி எத்தனா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற மக்களும், ஐயோ எதையாவது ஒன்று செஞ்சு இந்த பேஷண்ட்டை காப்பாத்த முடியாதா அப்படின்னு இருக்கிற மனநிலையில இருக்கிற டாக்டர்ஸும் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, டாக்டர்ஸ் வந்து they should have a strict protocol. இது யாருக்கு ரெம்டெசிவிர் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரெம்டெசிவிர் பிரஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு strict guidelinesோட வந்து first மருத்துவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். because அங்கேயே ஒரு தெளிவு இல்லைன்னு தோணுது. treatment protocolsலயே அது ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. சோ அது வந்து இப்போ நீங்க ரீசன்ட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண treatment protocolல பாத்தீங்கன்னா ரெம்டெசிவிர் மருந்தே இருக்காது. அந்த treatment protocolல ரெம்டெசிவிரே இருக்காது. சோ பட் ஸ்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இதுலயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அப்ப டாக்டர்ஸ்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளியர் கைட்லைன் தேவை, எந்தெந்த கேசஸ்ல ரெம்டெசிவிர் யூஸ் பண்ணலான்னு. ஸோ அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க அவங்க வந்து தே ஷுட் ஃபார்ம் சர்டன் கைட்லைன்ஸ். ஸோ அப்படி இருந்தா எனிபடி அண்ட் எவ்ரிபடிக்கு ரெம்டெசிவிர் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் ரெம்டெசிவிர் வேணும் வேணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ த ஸ்ட்ரெஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆல்சோ வில் பி மச் லெஸ். விழிப்புணர்வை உண்டாக்குச்சு அப்படின்னா இதுல இது போன்ற மக்கள் அலைக்கழிக்கப்படுறது விடுபடலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அரசாங்கமும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மருத்துவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் அதை டிஸ்கிரீட்டா யாருக்கு பிரிஸ்கிரைப் பண்றதுங்கிறத கொஞ்சம் பார்த்து கேட்டு பிரிஸ்கிரைப் பண்ணணும். ஐ திங்க் தே ஷுட் ஆல்சோ எக்ஸசைஸ் எ லாட் ஆஃப் காஷன். கண்டிப்பா மேம், சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பற்றி வந்து பல விதமான மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா. சோ பல விதமான மருத்துவ முறைகளை ஒரு சில முறைகளை பின்பற்றுபவர்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்ப இணையதளங்களை பேசும்போது நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு கோபம் வரலாம், ஒரு சில பேருக்கு சிரிப்பா இருக்கலாம், ஒரு சில பேர் கடந்து போயிடலாம். ஃபேன் போட்டுங்க, ஃபேன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும். மாஸ்க் எல்லாம் போடாதீங்க. அப்புறம் வேப்ப மரத்து கீழே கட்டில போட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் வீட்லயே ஸ்டீராய்டு எடுத்துக்கோங்க. இது போன்ற கொரோனா பத்திர மித்துகள்ல ரொம்ப மோசமான ஆகச்சிறந்த மித்தா நீங்க எதை பாக்குறீங்க? இதெல்லாம் வளரத நீங்க எப்படி ஒரு ஒரு மருத்துவரா பாக்குறீங்க? ரொம்ப கோவம் வருதுங்க, சிலப்போ ரொம்ப கோவம் வருது எனக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா வேற மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்க, மாட்டு சாணத்தை மேல தடவிக்கிட்டு மாடை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, பால்ல குளிக்கிறாங்க. மனுஷனோட பைத்தியக்காரத்தனத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ஐ திங்க் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களே பண்றாங்க. ஆமா, சரி, மருத்துவமும் கடவுள் நம்பிக்கை மாதிரிதாங்க. ரொம்ப கண்மூடித்தனமா போயிடுச்சுன்னா அதுக்கும் வந்து ஒரு எல்லையே இல்லாம போயிடும். ஸோ கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அது மருத்துவமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேசிஸ்ல தான். ஸோ இப்போ அலோபதி மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனும் காலங்காலமா நம்மளுடைய சமுதாயத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது சித்தவா இருக்கட்டும், யுனானியா இருக்கட்டும், ஆயுர்வேதாவா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயுமே நல்ல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, அது உடம்புக்கு நல்லதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள் எதுல இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் எது நல்ல விஷயம், எது வந்து முட்டாள்தனமான விஷயங்கிறது நமக்கு நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும் இல்லையா. ஸோ அதனால அதெல்லாம் சில வீடியோஸ் எல்லாம், அதுவும் இந்த ஃபேனுக்கு முன்னால வச்சுக்கிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு. ஏன் இப்படி மக்களை வந்து மிஸ்லீட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நம்ம கையில தான் இருக்குங்க. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ எது சென்சிபிளா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ மக்களுமே வந்து எது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதை வந்து நம்ம கடைபிடிக்கணும், எதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு தேவை. இல்ல, அது இன்னுமே மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா போய் இது ரீச் ஆயிடுது. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. அப்ப ரீச் ஆகும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஓகே உண்மைதான் போட்டிருக்கு, எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு நம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை எப்படி தவிர்க்கிறது, அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல அப்போ இந்த மாதிரி விஷயம் சரி, அரசு வந்து எல்லாத்துக்கும் அரசு நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம் இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு கேட்டீங்கன்னா எப்படி? சோ இதுல வந்து என்னன்னா, நமக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒரு வருதுன்னா, அந்த வீடியோவோட உண்மை தன்மை என்னங்கிறத நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லையே. நம்ம பக்கத்துல யாராவது நல்ல மருத்துவர் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் இருப்பாங்க, இல்ல மத்த சித்த ஆயுர்வேதா படிச்ச மருத்துவர்களே கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு வந்திருக்குங்க, இது உண்மையா, இதை நான் செய்யலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தப்பே இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னைக்குமே மக்கள் தயங்க கூடாது. இந்த மாதிரி தவறான வீடியோஸ் வந்து சர்க்குலேட் பண்றதையும் நம்ம நிறுத்தணும். நம்ம வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு சரி, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூட இதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுங்கிறேன் நான். ஐ திங்க் நமக்கும் அந்த ஒரு டிசிப்ளின் வேணும், சோசியல் மீடியா டிசிப்ளின். இந்த மாதிரி வீடியோஸ் வரும்பொழுது அதை நம்ம அதிகமாக ஃபார்வர்ட் பண்றதுனால தான் அது ரொம்ப பரவுறது. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு செல்ஃப், நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். எந்த நல்ல விஷயத்த நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், பாசிட்டிவான விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபார்வர்ட் பண்றதை தவிர்க்கணும், ப்ரமோட் பண்றதை தவிர்க்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நீங்க கேட்ட மாதிரி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தவறான சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறான மெசேஜஸை பரப்புறவங்க மேல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசாங்கமும் செய்யணும். அது வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பட் அதையும் வந்து டெஃபினட்டா செய்யணும், இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, இன்னும் தீவிரப்படுத்தணும். மேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, மூச்சு விடுறதுதான் வந்து அடிப்படை பிரச்சனைன்னு சொல்றாங்க. மூச்சு விட சிரமப்படுறாங்க, அதுதான் ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ ஒரு மருத்துவரா அதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்க இந்த மூச்சு பயிற்சியை பத்தி சொல்ல முடியுமா, அல்லதுக்கு எதிலும் சிறப்பான பயிற்சிகள் வீட்டுல இருந்தபடியே சாதாரணமா செய்ய முடியுமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ ஆக்சுவலாக கோவிட் பேஷண்ட்ஸும் சரி, இல்லை கோவிட் வராமல் வீட்லேயே இருக்கிறவங்களும் சரி, பேசிக் ப்ரீதிங் எக்ஸசைசஸ்க்கு வந்து நிறைய, இப்போ நான் அதான் சொன்னேன், நல்லது நிறைய ஆன்லைன்ல இருக்கு, அதை பார்க்க தவறிடுறாங்க மக்கள். ஸோ நிறைய பேசிக் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து நிறையவே ஆன்லைன்ல இருக்கு, அதையே பண்ணலாம். இல்லைனா இந்த பர்ஸ் லிப் ப்ரீதிங் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் பாப்புலராக இருக்கு. இந்த சென்ஸ் அது வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ், இதை வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2 seconds நம்மளுடைய சுவாசத்தை இன்ஹேல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாய் வழியா பர்ஸ் மாதிரி லிப்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 2 seconds இன்ஹேல் பண்றேன். ஸோ நம்ம 2 seconds இன்ஹேல் பண்ணோம்னா, 2 seconds மேலே அட்லீஸ்ட் ஒரு 4 seconds நம்ம அதை எக்ஸைல் பண்ணணும் த்ரூ அவர் மவுத். இது இந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸே ரொம்ப போதுமானது, நம்மளுடைய ப்ரீதிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போதுமானது. இதை வந்து ஸ்பெஷலாக நாம் நேரம் ஒதுக்கி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதோ, டிவி பார்க்கும்பொழுதோ, இல்லை நம்ம சும்மா காலையில் உட்காந்து இருக்கும்போதோ, இல்லை யார்கிட்டயாவது பேசும்போது கூட இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். இது இல்லாமல் நிறைய பிராணாயாம எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, விச் யூ கேன் டெஃபினெட்லி டூ டு இம்ப்ரூவ் யுவர் ஆக்சிஜனேஷன். அண்ட் மினிமல் எக்ஸசைஸ் வந்து டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். இப்போ கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க வந்து பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனை இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து ஐசோலேஷனில் இருப்பாங்க. பட் கோவிட் ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட வீட்டில் கொஞ்சம் மினிமல் எக்ஸசைஸாக வீட்டில் கொஞ்சம் பண்ணலாம். வீட்டு மொட்டை மாடியிலேயே போய் கூட கொஞ்சம் ஒரு 15 minutes இல்லை 20 minutes வாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய சீஸ் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மூலமாக பண்ணலாம். சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இது ஒன்று நீங்கள் பண்ணீங்கனாலே போதும், ரெகுலராக பண்ணீங்கனாலே போதும், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி, இந்த ஆக்சிஜன் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் இன் கோவிட். இப்போ நிறைய பேருக்கு மைல்டு கோவிட் வந்து வீட்டிலேயே ஐசோலேஷன், ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்க கூட கான்ஸ்டன்ட்டாக இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது, எப்படி வீட்டுக்கு ஒரு டிவின்னு இருந்தோ அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வீட்டில் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கீப் செக்கிங் யோர் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. மைல்டு கோவிட் இருந்து ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த 6 minute வாக்குன்னு ஒன்று இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கிற ரூம்குள்ளேயே ஃபர்ஸ்ட் உங்க ஆக்சிஜனேஷனை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 minutes பிரிஸ்க் வாக்கு நீங்க இருக்கிற ரூம்குள்ளேயே நீங்க பிரீதிங்லேயே நடந்துட்டு ஒரு 6 நிமிஷம் நடந்துட்டு திரும்ப உங்களுடைய ஆக்சிஜனேஷனை பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல செக் பண்ணுங்க. ஸோ உங்க ஆக்சிஜனேஷன் வந்து 94 கீழே போகல அப்படின்னா, தட் மீன்ஸ் யூ ஆர் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜனேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம கான்ஸ்டண்டா வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். வீட்டில் ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கிறவங்க அதை கான்ஸ்டண்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம்.
94 கீழே கன்சிஸ்டண்டா போகுதுன்னா தான் தே ஷுட் பி வரிட் அபவுட் இது அண்ட் அடுத்த ஸ்டெப் ஏதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ அட்மிட் ஆகணுமா இல்லையாங்கிறத பத்தி அவங்களோட மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். மற்றபடி மைல்டு கோவிட் இருந்து வீட்லேயே இருக்கிறவங்க நல்ல ஹெல்த்தி டயட் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் ஒரு 14 days, 2 weeks நம்ம ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம்னா அண்ட் மருத்துவர்கள் இப்போ வந்து கார்பரேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா டெலிமெடிசனில் நிறைய மருத்துவர்கள் வந்து என்னெல்லாம் மருந்து சாப்பிட்ணுங்கிறதையும் சொல்கிறாங்க அண்ட் கார்பரேஷன் அஃபீஷியல்ஸும் வீட்டுக்கு வந்து டெய்லி கேட்டுட்டு போகிறாங்க செக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சிட்டி லெவலில் பண்ணுறாங்க ரூரலில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல பட் அட்லீஸ்ட் நான் வசிக்கிற பகுதியில் இதை பண்ணுறாங்க ஸோ ஐ அஸ்யூம் தட் சிட்டி ஃபுல்லாக அதை வந்து கேக்குறாங்க. ஸோ டயட்ல வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற ஏதாவது பாகுபாடுகள் இருக்கா இல்ல எல்லாத்துலயும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாமா எதை தவிர்க்கணும் எதை அதிகமா சேர்த்துக்கணும் இல்ல நல்ல ஹெல்தி ஒரு டயட் தான் சரி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி எதுவும் டயட்டும் கிடையாது கோல்டு ஸ்டஃப் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க இட் வில் ரியலி ஹெல்ப் ஹாட்னா ஐ மீன் வார்ம் வாட்டர் நிறைய குடிங்க நிறைய ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க சிஸ்டம்ல ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடிய ஹெவி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் இந்த டைம்ல அவாய்ட் பண்றது வந்து கொஞ்சம் நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லது நான்வெஜன் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க ஏன்னா அதுல நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு இட் இஸ் வெரி குட் ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிடலாம் கண்டிப்பா அண்ட் ஹெல்தி டயட் நம்ம எப்போ ரெகுலரா ஃபாலோ பண்ற டயட்டை ஹெல்த்தியான ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பெரும்பாலான வீடுகளில் அதை பண்ணுறதுக்கான வசதியும் இருக்காது இப்போ யோசிச்சு பாருங்க வீட்லேயே வந்து எல்லாரும் கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க எங்கேருந்து சமைப்பாங்க இல்லை எங்கேருந்து சாப்பிடுவாங்க ஆமாம் ஸோ அதனால வீட்டில் இருக்கிறவங்க அந்த சூழ்நிலைக்கு என்ன ஹெல்த்தியாக சமைக்க முடியுமோ அதை சமைச்சு சாப்பிட்றதான் ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியல் டயட்னு நம்ம எதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணா அதை ஃபாலோ பண்றது நிறைய பேருக்கு கஷ்டமாவும் இருக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு ஸ்டிக் தே கேன் நாட் ஸ்டிக் டு இட் ஸோ நீங்க ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாடு தான் ஹெல்த்தியா சாப்பிடுங்க ரொம்ப ஆயில் ரொம்ப மீட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ரொம்ப கோல்டா இருக்கிற விஷயங்கள் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணும் நிறைய பேருக்கு சோர் த்ரோட் இருக்கும் ட்ரை காஃப் இருக்கும் ஸோ மிதமான சூட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சாப்பிட்டாங்கன்னா அது கொஞ்சம் தொண்டைக்கு இதமா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த நிகழ்ச்சி மூலமா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இது வந்து உங்களுடைய சேனல் நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேருக்கு ரீச் ஆகுது அப்படிங்கறதுனால இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கோவிட்ல வந்து இது வரைக்கும் இதுக்குன்னு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இதுக்குன்னு ஒரு மருந்தோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இல்லை அது கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இந்த நோய் வராமல் தவிர்க்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய நடவடிக்கைகளும் வேக்சினேஷனும் மட்டும்தான் ஸோ கோவிட் இது வரைக்கும் வராதவங்க கோவிட் பாசிட்டிவ் இல்லாதவங்க கொஞ்சம் மாஸ்க் போடுறது சானிடைஸ் பண்ணுறது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் நம்பர் 2 வேக்சின் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க அதுவும் ரீசெண்டாக இப்போ நடிகர் விவேக் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து தடுப்பூசி போட்டால் நமக்கு உடனே இறந்துருவோம் தடுப்பூசினால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சாகுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க வேக்சின் போடுறதுக்கு பயப்படுறாங்க சரி ஒரு விஷயம் எல்லாருமே என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா எல்லா தடுப்பூசிக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு போடுறோம் இல்லையா ஆர்டினரி போலியோ தடுப்பூசி போட்டாலும் அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்னு நிறைய இருக்கு இப்போ நம்ம ஒரு ஃபார்மசியில போய் ஒரு மருந்து வாங்குறோம் அந்த மருந்து டப்பாக்குள்ள ஒரு சீட் இருக்கு அந்த சீட்ல வந்து குட்டி குட்டியா நிறைய எழுதியிருப்பாங்க அதெல்லாம் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியாது அது அந்த மருந்து சாப்பிட்டா அதனால என்ன பக்க விளைவுகள் வரும் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்றதெல்லாம் டீட்டெயிலா அந்த சீட்ல எழுதியிருப்பாங்க அதெல்லாம் படிச்சாங்கன்னா பாதி பேர் எந்த மருந்துமே நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ லைஃப்ல எந்த மருந்தாக இருந்தாலும் எந்த வேக்சினா இருந்தாலும் அதுக்குண்டான சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கத்தான் செய்யும் பட் அது வந்து பெனிஃபிட் ஓவரால் பெனிஃபிட் ஆஃப் த வேக்சினை பார்க்கும் பொழுது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கு ஒரு சில பேருக்கு தான் இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுதே தவிர பெரும்பாலான பாப்புலேஷன்ல வேக்சின் எடுத்துக்கிட்டவங்க வந்து சேஃபா தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2 doses ஆஃப் வேக்சின் எடுத்தவங்களுக்கு கொரோனா வராம 100% ப்ரொடெக்ட் பண்ணுதா அந்த வேக்சின்னு கேட்டா இல்ல ஆனா கொரோனா வந்தாலும்
இந்த நோயுடைய தன்மை ரொம்ப 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 மைல்டா இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு கூட இல்ல, ரொம்ப மைல்டா வீட்லயே வச்சு பாத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கு. வெகு சிலருக்கே, ரொம்ப வெகு சிலருக்கே ரெண்டு டோஸ் போட்ட அப்புறமும் கொரோனா வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இல்ல வேற ஏதாவது நோய், சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ பெரும்பாலானவங்களுக்கு இந்த வேக்சின் கிட்டத்தட்ட 80-90% ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ தவறாம இது வந்து கவர்மெண்ட்டும் வந்து இந்த வேக்சின் அவேர்னஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக எடுத்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் நமக்கு அடுத்தது நம்ம இந்த வைரஸை நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான ஒரே ஆயுதம் வேக்சினேஷன் தான். ஸோ இதை வந்து இந்த ஒரு 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 தீவிரமான ஒரு வேக்சினேஷன் ட்ரைவை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தணும். அடுத்த ஒரு 3-6 மாதங்களுக்குள்ள நம்ம வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளேயாவது கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் அந்த நம்ம ஸ்டேட் பாப்புலேஷனை வந்து அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து நம்ம வேக்சினேட் பண்ணதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். மக்களும் கோஆப்ரேட் பண்ணணும். வேக்சின் போடுறதுனால இது ஏற்படும், அது ஏற்படும்ன்ற அனாவசிய பயம் எல்லாம் தவிர்த்து எல்லாரும் போய் கண்டிப்பா வேக்சினேஷன் எடுத்துக்கணும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் எல்லாரும் கண்டிப்பா, நீங்க இப்ப நிறைய பேருக்கு ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது, ரூரல் ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆன்லைன் வசதி கிடையாது, இல்ல ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியாது. பட் நம்மளோட ப்ரூவன் யூனிவர்சல், நம்மளுடைய வேக்சின் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரூவன். போலியோ வேக்சின்லாம் நம்ம வந்து எப்படி இன்டர்நெட் இல்லாத ஏரால தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம், வீடு வீடா போய் கூட நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று நம்ம டிசைன் பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய பாப்புலேஷனை வேக்சினேட் பண்ணோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் கைகோர்த்தா தான் முடியும். ஸோ அந்த சீரியஸ்னஸ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். நிச்சயமா, ஒரு பொதுநல மருத்துவராக ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை, அதுவும் தடுப்பூசி பற்றிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வை வந்து இந்த காணொலி வாயிலாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தலைப்பினுக்காக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.